அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்கள் இன்று வரைக்குமே வாழ்ந்துட்டு வருவதாக சொல்லக்கூடிய சதுரகிரி மலையோட சில சிறப்பான தகவல்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தில் சதுரகிரியில் என்னென்ன சிறப்புகள் உள்ளது, இப்படி நம்ம எப்படி வழிபாடு செய்வதால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பௌர்ணமி முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனமும் செய்துட்டு இருக்காங்க. சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும் பக்தர்கள் மலையேறிட்டு வராங்க. அப்படி அந்த நாட்களில் சதுரகிரியில் என்னென்ன சிறப்புகள் காணப்படுது, இங்கே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இது போன்ற ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதமுறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சதுரகிரி மலை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. மிகவும் பிரசித்தி பெற்ற மலை சதுரகிரி மலையாக தான் இருந்துட்டு வருது. சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோவில்களுமே காணப்படுது. இங்கு தான் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகளுமே நடைபெற்று வருது. இந்த வழிபாட்டில் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பௌர்ணமி தினத்தோட வழிபாட்டில் கலந்து கொள்றாங்கன்னு சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோட தென்கோடி அருகே மேற்கு பகுதி தட்டையான சதுர வடிவிலான நான்கு மலைகள் காணப்படுது. நான்கு வேதங்களே சிவகிரி, விஷ்ணுகிரி, பிரம்மகிரி, சித்தர்கிரி என்ற பெயர்களில் மலையாகி நிற்க அவற்றிற்கு நடுவில் கம்பீரமாக அமைந்திருப்பது தான் சதுரகிரி மலை. சஞ்சீவிகிரி மலை, இந்த மலையை சதுரகிரி என்று நம்ம முன்னோர்கள் அழைத்து வந்திருக்காங்க. பொதுவாக சதுரகிரி என்பது கைலாயத்தை விட புனிதமானது அப்படின்னு நாரதர் போற்றப்படுறாரு. ஆடி அமாவாசை, சித்திர மாத பௌர்ணமி தினம், மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்திலும் இந்த சதுரகிரி ஈசனை நம்ம தொழுது வந்தோம் அப்படின்னா வானிலிருந்து தேவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. பொதுவாக ஆடி அமாவாசை திதியில் இந்த சந்தன லிங்கேஸ்வரரை தொழுவோருக்கு உறுதியாக காமிய லோகம் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மூலிகைகள் நிரம்பிய மலையில மேல் சிவபெருமான் வீற்றிருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுறாங்க. சதுரகிரியை அகஸ்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் வாழும் பூமி என்று சொல்லப்பட்டு வராங்க. சதுரகிரியில் சட்டநாத முனி, கோரக்க முனிவர் உள்ளிட்ட 18 சித்தர்களோட தபசை கலைத்து ஒவ்வொரு ஆடி அமாவாசையிலும் இங்குள்ள புனித ஆகாய கங்கை தீர்த்தம், கௌண்டன்ய தீர்த்தம், சந்திர தீர்த்தங்களில் உசத்காலத்தில் நீராடி சந்தன மகாலிங்கத்தை வணந்து பக்தர்கள் மகிழ்ந்துட்டு வராங்க. மேலும் காயகல்ப மூலிகைகள் நிறைந்த இந்த வனப்பகுதியில் சுந்தர மகாலிங்க மூர்த்தியும் மலை உச்சியில் பெரிய மகாலிங்க மூர்த்தியுமே கோவில் கொண்டிருக்காங்க. சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்கள் அனைத்துமே மூலிகைகளும் சரி பல நோய்களை தீர்க்க வல்ல மிகவும் சக்தி வாய்ந்ததாக தான் சொல்லப்படுறாங்க. இந்த மலை ஏறி இறங்கினோம் அப்படின்னா நம்மளோட உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாகதாகவும் சொல்லப்படுறாங்க. சதுரகிரி சென்று வந்தோம் அப்படின்னா உடல் நோய் மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், மனபாரம் கூட நீங்கும் என்பது இந்த கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக தான் இருந்துட்டு வருது. சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்றாங்க. மலைச்சார உள்ள தவசி குகையில சித்தர்கள் இன்று வரைக்குமே தவம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுறாங்க. ஒளி வடிவ உடல் தாங்கி நிர்வாண கோலத்துல தவ புருஷர்களும் சித்தர்களும் தவம் செய்வதாகவும், இவங்களோட தவத்துக்கு யாரும் இடையூறு தராதபடி சித்தர்கள் பரிவாரங்களும் வன தேவதைகளை வண்டு, கரடி, புலி போன்ற வடிவங்கள்ல
பாதுகாத்து வருவதாகவும் பக்தர்களால் நம்பப்படுது. சதுரகிரி மலையில் பௌர்ணமி நாட்களில் மட்டும் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுறாங்க. இந்த கோவில் தரைமட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் தான் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு பௌர்ணமிக்கு 4 நாட்களும் அமாவாசைக்கு 4 நாட்கள் என மாதத்திற்கு 8 நாட்கள் மட்டுமே மலையேறி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதாகவே சொல்லப்படுறாங்க. கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் பௌர்ணமிக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை, கோவை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி உள்ளிட்ட நிறைய மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதலே தனிப்பாறை வனத்துறை கேட்டிற்கு முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்திருக்காங்க. காலை 7 மணிக்கு வனத்துறை திறக்கப்பட்டு பக்தர்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி மலையேறி சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுமே அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம சதுரகிரி மலையில் ஏறணும் அப்படின்னா காயகல்ப மூலிகையில் நிறைந்த வனப்பகுதியில் சுந்தர மகாலிங்க மூர்த்தியும் மலை உச்சியில் பெரிய மகாலிங்க மூர்த்தியுமே கோவில் கொண்டிருக்காங்க. சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்த மூலிகைகள் பல நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது நம்மளோட உடம்பில் பட்டு மூலிகை கலந்த காற்று நம் மீது பட்டுச்சு அப்படின்னா பல நோய்கள் குணமாகதாகவும் சொல்லப்படுறாங்க. சதுரகிரி சென்று வந்து உடல் நோய் மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், மனபாரம் கூட நீங்குகிறது என்பது இந்த கோவிலுக்கு சென்று வந்தவங்களோட சில நம்பிக்கையாக தான் இருக்கு. சதுரகிரி மலை ஏறுவது கடினமானதாக இருந்தாலுமே கூட மலையே சிவமாக இருப்பதால பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை இன்று வரைக்குமே ஒரு வழக்கமாக தான் வைத்துட்டு வராங்க. பொதுவாக கைலாயத்தில் சிவ பார்வதி திருமணம் நடந்த போது அகத்தியர் தெற்கே வந்திருக்காரு. அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடுமே செய்துட்டு வந்திருக்காங்க. அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கம்னு சொல்லப்படுறாங்க. சதுரகிரியில் அகத்தியர் தங்கி இருந்த குன்றை கும்பமலை என்று சொல்லப்படுது. அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுந்தராந்த சித்தர் பூஜித்தும் வந்திருக்காங்க. இதனால தான் இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம், பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று சொல்லப்படுறாங்க. சதுரகிரி கோவிலோட நுழைவு பகுதியில் தான் இந்த லிங்கம் காணப்படுது. இரவு 12 மணி அளவில் இந்த சன்னதி அருகே யாருமே செல்வது கிடையாதான். அந்த 12 மணி அப்பொழுதுதான் சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாகவும் ஒரு ஐதீகம் இருப்பதாகவே சொல்லப்படுறாங்க. சுந்தர மகாலிங்கம் கோவிலிலிருந்து சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோவிலும் அமைந்திருக்கு. பிரிங்கி மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காம போய்விடுவாரே. சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவரோட உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில லிங்க பூஜையும் செய்திருக்காங்க. தினமும் சந்தன அபிஷேகமும் செய்து மகிழ்ந்த சிவன் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என்று தல வரலாற்றில் சொல்லப்படுறாங்க. பார்வதி தன் அமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கையும் வரவழைத்திருக்காங்க. இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகில் ஒரு தீர்த்தம் ஓடுகிறது. இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகமே செய்யப்பட்டு வராங்க. பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநாத சித்தருமே பூஜித்து வந்திருக்காரு. சித்தர்கள் உழவும் சதுரகிரி மலையில் ஏறி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கத்தை நம்ம பௌர்ணமி தினத்தில் தரிசித்தோம் அப்படின்னா தீராத நோய்களும் தீர்ந்து 18 சித்தர்களோட அருளாசியும் கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது. இதனால தான் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சதுரகிரி மலையில் பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்படி இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை 4 நாட்கள், பௌர்ணமி 4 நாட்கள் என மாதந்தோறும் மொத்தம் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் இந்த கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் வருவது ஒரு வழக்கமாக தான் இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் தான் சிவனை தரிசிக்க 18 சித்தர்களுமே ஆவியாக உலா வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாம்.
இன்னைக்கு இந்த வீடியோவில் சதுரகிரி மலையோட சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சிருப்போம். பொதுவாக சித்தர்களோட மலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய மலைகள் காணப்படுது. அதில் ஒன்று தான் சதுரகிரி மலைன்னு சொல்லலாம். அப்படி சதுரகிரி மலையில் எந்த நாட்களில் சித்தர்கள் இங்கு அருவமாக உலா வராங்க, எந்த நாட்களில் சிவபெருமானை தரிசிக்க இவங்க வருவாங்க, பௌர்ணமி தினத்தில் நம்ம சதுரகிரிக்கு சென்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் பலன்கள் உண்டாகும் அப்படின்னு ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.